ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைக்காய் பொடி மாஸ் புட்டு வாழைக்கான்னு சொல்லுவாங்க கும்பகோணம் சைடெலாம். இந்த வாழைக்காயை நறுக்கி தண்ணியில் இந்த மாதிரி வேக வச்சு கருப்பாகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். தோல் வந்து கருப்பாகணும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்து ஆற விட்டி அந்த தோலை உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ வெந்துருச்சு, நான் எடுத்து ஆற வச்சுக்கிறேன். ஆற விட்டி பார்ப்போம். வெந்துருச்சு, இப்போ இது ஆற விட்டி தோலை உரிச்சுக்கணும். இந்த மாதிரி தோலை உரிச்சுக்கணும். கேரட் மாதிரி துருவிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஏற்கனவே ஒன்று உரிச்சிட்டேன். இந்த மாதிரி துருவிக்கணும். பாப்பா நான் துருவுறேன்னு சொன்னாங்க, அதனால் நான் விட்டுட்டேன். சரி, துருவித்தானு கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி துருவிக்கணும். துருவிட்டு நம்ம தாளிக்க வேண்டியதான். தண்ணியில் போட்டு பாப்பா விளையாண்டுக்கிட்டு இருக்கு. உருவி பாருங்கள், வாழை மரத்தில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். பாருங்கள், துருவியிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் மசிச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து ஜீரகம் மூணும் வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய், ரெண்டு பச்சை மிளகா, சாரி ஒரு பச்சை மிளகா தான், நீட்ட பச்சை மிளகா ரெண்டாக கீறியிருக்கேன். வெங்காயம் பாதி வெங்காயம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுந்து போட்டுக்கிறேன். பொரியுது, போட்டவொடனே எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, அதனால் பொரியுது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செய்கிறேன் புட்டு வாழைக்காய். சாப்பிட்ருக்கேன் நான் ஒருத்தவங்க வீட்டில் போய், இந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க, வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. பொரியல் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சாம்பார், காரக்குழம்பு இருக்கலாம். கடுகு உளுந்து ஜீரகம் பொரிஞ்சோடனே வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டணும். அடுத்து வாழைக்காயை போட்டுவோம். பொரிஞ்சிருச்சு நல்லா, பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். இப்போ வாழைக்காயை சேர்த்துக்குவோம். உளுத்து வச்சதை போட்டு நல்லா திரட்டணும். சிம்மில் வச்சுக்கிறேன். உதிரி உதிரியாக வரணும், புட்டு மாதிரி. காரம் அடிச்சுட்டு இருமல் கிளப்பிட்டு தேங்காயை போட்டுக்கிறேன். இதே மாதிரி கேரட்டு, பீட்ரூட்டு எல்லா பொரியலையும் செஞ்சு சாம்பார், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் சைடிஷாக தொட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவு வந்துருச்சு பாருங்கள், உதிரி உதிரியாக. செட்டிநாட்டு ஏரியாவில் ஃபேமஸ்ஸு இது, நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிச்சு போட்ட கருவேப்பிலையை தூக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இந்த பொரியல். பேர் வந்து புட்டு வாழைக்காய். உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ஆனால் நான் கொஞ்சம் மசித்தேன், இருந்தாலும் மசியலை. அது மிக்ஸியிலே அரைச்சிக்கோங்க நீங்கள், நல்லாயிருக்கும். இப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், வித்தியாசமாக எடுத்து சாப்பிட. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.